ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி வந்து பண்ண போகிறேன். எதுக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்னு கேட்குறீங்க. ஓகே, நான் ஒன்றும் பெரிய செஃப்லாம் கிடையாது, ஜஸ்ட் ட்ரை பண்ணலான்னு பண்ண போகிறேன். டுமாரோ ஹிஸ் பர்த்டே, அதுக்காக லெட்ஸ் டூ இட். தாத்தா வந்துட்டு சொல்லுவார்ல, மங்களகரமாக மஞ்சளில் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொன்ன மாதிரி வந்துட்டு நான் வந்து பாலில் ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு லிட்டர் பால் வந்துட்டு அப்படியே கொதிக்க விட்டாச்சு. இன்க்ரீடியன்ஸ் வச்சு எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன ஸ்வீட் ரெசிபி அப்படின்ட்டு. ரசமலாய் தான் பண்ண போகிறேன். இப்போ இது கொதிச்சுட்டுருக்க நேரத்தில் வந்துட்டு லெமன்ஸ் வச்சுருந்தேன்ல, அதை புளிஞ்சு வச்சுக்கலாம். முன்னாடி தீபாவளி டைம்லலாம் நான் வந்துட்டு இதை வீட்டில் செஞ்சிட்ருப்பேன். என் தம்பியும் இருப்பான், அவன் வந்து ஏதாவது கலாய்ச்சிக்கிட்டே இருப்பான். என்ன டிஷ் செஞ்சாலும் அவனுக்கு கலாய்ச்சிட்டு தான் இருப்பாங்க எப்போதும். அப்புறம் வந்துட்டு இதெல்லாம் செய்கிறதுக்கு டைம் ஆகுண்டா, ரொம்ப லேட் நைட் ஆயிரும், இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் சாப்பிட்ணுன்னு சொன்னால் கேட்க மாட்டான், சாப்பிட்டுட்டு தான் படுப்பேன் அப்படின்ட்டு படுப்பான். அப்புறம் காலையில் முதலாலாம் எழுந்திரிச்சு எல்லாருக்கு முன்னாடி உட்காந்து சாப்பிட்டுருப்பான். எல்லா பிரியாணி ஆகட்டும், என்ன செஞ்சாலும் ஏதாவது கலாய்ச்சிக்கிட்டு இருப்பான். ஆனால் பந்திக்கு முதலாலாம் வந்து உட்காந்து சாப்பிட்றது தம்பிகளை கொண்ட அக்காக்களுக்கு மட்டுமே தெரியும். அவனுங்கள்ட்ட கலாய் வாங்காமல் நம்மளால் எந்த டிஷ்ஷுமே செய்ய முடியாது என்று. ஓ, லெமன் நான் புளிஞ்சு எடுத்துட்டேன். இப்போ இதை அப்படியே அதில் ஊற்றணும். பால் வந்து ஃபுல்லாக பொங்கினதுக்கப்புறமா கரெக்டாக அந்த பன்னீரை வந்து ஃபில்டர் பண்ணுறப்ப டபக்குன்னு உள்ளே விழுந்துருச்சு, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோவில். ஒரு ஐயோ, அனைத்தும் வீணாகி விட்டது அப்படின்னு பகீர் ஆயிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் சட்டியை மாற்றி மறுபடியும் ஃபில்டர் பண்ணிட்டேன். இந்நேரம் மட்டும் என் கூட ஒரு ஆள் இருந்திருக்கணும், கொஞ்சம் கூட வழக்கமே இல்லை உனக்கெல்லாம், என்ன தான் சொல்லி கொடுத்துக்கிறதோ உனக்கெல்லாம் அப்படின்ட்டு இருப்போம். இதை யாருன்னு வேறு நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் எப்போ உன்னை அப்படி பண்ணேன், நான் இன்றைக்கி எப்படி உன்னை சொன்னேன் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ரசமலாய்க்கு மேலே ஊற்றுற அந்த இது வந்துட்டு ரெடி பண்ணுவோம். ரப்டி அது வந்து நம்ம ரெடி பண்ணுவோம். இப்போ இதுக்கு வந்து மில்க் வந்து ஒரு 1.5 லிட்டர் ஊற்றுறோம். அது யாருன்ற க்ளூவை நான் தரமாட்டேன், ஏன்னா ஆல்ரெடி இந்தியன் பேரண்ட்ஸ்க்கான மீம்ஸ்லாம் சம்டைம்ஸ் நான் ஃபார்வர்ட் பண்ணி நல்லா வாங்கி கட்டியிருக்கேன். ஓ, உனக்கு இந்தியன் பேரண்ட்ஸ்னால் அவ்வளோ இதுவாகிடுச்சா, இவ்வளோ இதுவாகிடுச்சா அப்படின்ட்டு. சரி, ஓகே. பால் பொங்கினதுக்கப்புறமா நம்ம இதை வந்து போட போகிறோம். காஷ்மீரில் விளைவித்து கைகளாலே பறிக்கப்பட்டு நீங்கள் ரசமலாய் செய்வதற்காகவே பேக் செய்து வந்த இந்த சாஃப்ரான் இதோ உங்களுக்காக. ஓகே, இப்போ இதை அப்படியே எடுத்து பரபரபரபரபரன்னு தூவி விட்ருவோம். நிறையா போடுவோம், அப்போ தான் கலர் சூப்பராக வரும். எனக்கு ஆக்சுவலாக இந்த சாஃப்ரான் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை அப்படியே நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ பாதாம், பிஸ்தா அண்டு காஷ்யூ. இந்த ஏலக்காய் பவுடர் கொஞ்சமாக போடணும், ஆனால் பவுடர் ஆக்குற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை, அதனால் லைட்டாக தட்டிட்டு போட போகிறேன். ஸோ ஏலக்காயை நமக்கு கொஞ்சமாக, ஏன்னா எனக்கு அந்த ஃப்ளேவர் அந்தளவுக்கு பிடிக்காது. அதனால் இது வந்துட்டு எல்லோவாக வர்றது கொஞ்சம் ஃபுட் கலர்ஸில் வந்துட்டு ஆட் பண்ணுவாங்க, பட் நான் வந்துட்டு அதெல்லாம் ஆட் பண்ணல. இந்த மாதிரி நல்லா கெட்டியாக லைட்டாக வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதை எடுத்து நம்ம பிசைய ஆரம்பிக்கலாம். ரெசிபியிலே ரொம்ப ரொம்ப முக்கியமான பர்சன் இவங்க தான். இவங்களை நல்லா வந்துட்டு கையில் வந்துட்டு இப்படியே பிசையணும் சாஃப்டாக வர மாதிரி. ஜென்ரலாக வந்து நான் முன்னாடி என்ன பண்ணுவேன்னா, மிக்ஸியில் ஒரு ரிவர்ஸில் நம்ம அடிப்போம்லாம் அந்த மாதிரி அடிச்சிருவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும். பட் மிக்ஸியில் ரொம்ப ஒட்டிடுன்றனால நான் இப்போ வந்து கையிலே வந்துட்டு பண்ணுறேன். இதை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு நம்ம வைக்கணும், இல்லைன்னா நம்ம சுகர் வாட்டரில் போட்டு கொதிக்க விடுவோம் இல்லையா, அப்போ லைட்டாக அப்படி பிரிஞ்சிட்டு வர மாதிரி வரும்.
வெடிக்கிற மாதிரி வரும். ஒரு 15 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி நான் வந்து இதை நீட் பண்ணேன். பாருங்கள், இப்போ ஒரு பட்டு போன்ற மென்மையான ஒரு மாவு மாதிரி இருக்குது. ஓகே, இது இருக்கட்டும். இப்போ வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணலாம். இதை ஓகே, இப்போ இதை வந்துட்டு அப்படி நல்லா கொதிக்கிற மாதிரி வரணும். அந்த கேப்பில் வந்துட்டு நம்ம அந்த பன்னீர் வந்து ஷேப்ஸ் வந்துட்டு நம்ம பண்ணிடலாம். அந்த ஃப்ளாட்டாக ரசமலாய்க்கு ஏற்ற மாதிரி தட்டிடலாம். ஸோ இப்போ நம்ம கற்று வச்சுருந்த மொத்த வித்தையும் இதில் இறக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி கொதிக்கணும். அந்த மாதிரி டைமில் தான் நம்ம வந்து இதை ஒன்று ஒன்றா அதில் உள்ளே போட போகிறோம். வாவ், நம்ம சாதிச்சிட்டோம் மாறா, நம்ம சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. வாவ், சூப்பராக இருக்குது, ஃப்ளஃபியாக இருக்கும்னு நம்புகிறேன். பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸுக்கு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம வச்சுருந்தோன்னா நல்லா ப்ராப்பராக இதுவாயிரும். ஓரளவுக்கு ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். பார்க்கலாமா? ஆக்சுவலாக இது கொஞ்சம் ப்ராசஸாக இருக்கும், பட் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் எஃபர்ட் போடலாம், தப்பு இல்லை. என்ன, இந்த வேர்த்து கொட்டிஃபையிங் மூமெண்ட்டு தான் அதிகமாக இருக்குது. இது நல்லா வந்துட்டு இப்போ கூல் டவுன் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து இதை ஒன்று ஒன்றா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஓகே, இது இப்போ எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை அப்படியே இது மேலே வந்துட்டு ஊற்றிட வேண்டிதான். ஓகே, இப்போ வந்துட்டு இது எல்லாமே நல்லா உள்ளே இமர்ஸ் ஆகிற மாதிரி நம்ம நல்லா ஊற்றிடணும் மேலே. இதை கொஞ்சம் நேரம் ரெஃப்ரிஜிரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து சாப்பிட்லாம். மேலே வந்து அந்த நட்ஸ், அந்த சாஃப்ரான்லாம் இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும் ஆக்சுவலாக, உள்ளே நல்லா ஊறுனதுக்கப்புறமா. அண்டு இந்த சட்டியில் இருக்கிறது எதுக்கு இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். அந்த பர்பஸை கண்டிப்பாக நான் நிறைவேற்றுவேன். ஸோ எஸ், வி ஆர் டன், சக்ஸஸ்ஃபுல்லி வி மேட் இட். அதாவது கிச்சனுக்குள்ளே வரும்போது வேணால் நம்ம வந்துட்டு ஹாயின்ட்டு வரலாம் விரிச்சு போட்டுட்டு, ஆனால் முடிச்சு போகிறப்ப இதுதான் நம்மளோட சின்னம், இந்த இதுக்கு வந்துடணும், அப்போ தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம்னு தெரியும். ஸோ எஸ், ரசமலாய் வந்து ப்ராப்பராக எப்படி செய்யணும் அப்படின்னு ஒரு நல்ல சேனலில் பார்த்து தெரிஞ்சு செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் எல்லோரும் இன்னொரு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். ஹாப்பி பர்த்டே.